ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிஜி டாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் ட்ரெய்லர் வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரெய்லர்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஸ்பெல் யூஸ் பண்ணிருப்பாரு, அதாவது மந்திரம் யூஸ் பண்ணிருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா, சாஸ்திரர் சுப்ரீம், அதாவது இருக்கிற எல்லா மந்திரவாதிக்குமே இவர் தான் ஒரு மாதிரி தலைவர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட பெஸ்ட் இவர் தான். பட் அப்படி இருந்தாலும் இவரோட ஸ்பெல் தப்பா போயிருக்கு. அப்படி என்ன ஸ்பெல் போட்டிருக்காரு, எப்படி அது தப்பா போனிச்சு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஸோ அது எப்படி தப்பா போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு பாசிபிலிட்டிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வீடியோ 5 நிமிஷம் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10K அடிக்கணும், அதான் நம்ம டார்கெட். சரியா? சரி வாங்க வீடியோ போகலாம். சரி, ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெல் அவர் எங்கேருந்து எடுத்திருப்பார்னா, டவுட்டே இல்லை. அந்த காட்மண்டுவில் இருக்க அவங்களோட லைப்ரரியிலிருந்து இருக்கிற புக்கிலேருந்து தான் எடுத்திருப்பார். எப்படி டோர்மாமு கிட்டேருந்து பவர் எடுக்க முடியுமோ அதே மாதிரி தான் இதே இந்த இது எடுத்திருப்பார் இந்த புக்கிலேருந்து. ஸோ டாக்டர் செஞ்சு ஒன்லியே காமிச்சிருப்பாங்க இந்த புக்ஸில் எக்கச்சக்க விஷயம் இருக்குங்கிறத. ஸோ அதில் இருக்க ஒரு புக்கிலேருந்து தான் இதை எடுத்திருக்காரு. சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்பெல்லோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட நினைவை இல்லாத மனசுலேருந்து எடுக்கிறது தான் இந்த ஸ்பெல்லோட வேலை அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு தான் நம்ம பீட்டர் பார்க்கர் போயிருக்காது, அதனால நம்ம அப்படியே வச்சுப்போம். பட் அப்படி இருக்கும்போது எப்படி அது அப்படியே தலைகீழ மாதிரி மல்டிவர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. அதுவே ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா, அந்த ஸ்பெல்லில் நம்ம தப்பாக இருந்துச்சுன்னா, மற்றவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மறந்துருக்கும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருந்தா பரவாயில்ல. பட் எப்படி மறக்காமல் ஒரேடியாக மல்டிவர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, மொதல் பாசிபிலிட்டியே நம்ம பீட்டர் பார்க்கர் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் செஞ்சு ஸ்பெல்லு மந்திரம் போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் என்டர் பண்ணுறது, அதாவது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐயோ உங்களுக்கு நான் மறந்துருமோ, அவங்களுக்கு நான் மறந்துருமோன்னு சொல்லி. ஸோ இதனால் நம்ம ஸ்ட்ரெஞ்சு டென்ஷனாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு செகண்ட் இல்லை. ஸோ அப்படி டென்ஷன் ஆகும்போது எந்த வேலையாக இருந்தாலும் தப்பு நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்த தப்பாக தான் இது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வார்னிங் பண்ணியிருப்பாரு, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஸ்பெல்லு, லைட்டாக தப்பான கூட நம்ம கதை முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி வார்னிங் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே நம்ம பீட்டர் பார்க்கர் பண்ண வேலையால் கூட இந்த ஸ்பெல்லு தப்பாக போயிருக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த மல்டிவர்ஸ் பிரிஞ்சிச்சில்ல. ஸோ இந்த மல்டிவர்ஸ் பிரிஞ்சனால கூட இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க மனசுலேருந்து நினைவு அழைக்கிறதுக்கும் மல்டிவர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ மல்டிவர்ஸ் பிரிஞ்சனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படியும் ஒருவேளை இல்லாட்டி நம்ம டாக்டர் செஞ்சுட்டு ஏதாச்சும் வேற ஸ்பெல்ல பார்த்து படிச்சிருப்பார் போல இருக்குது. மல்டிவர்ஸ் ஸ்பெல் இருக்குல்ல, அதை படிச்சுட்டு இதை போட்டனால ரெண்டுத்தையும் கொலாப்ஸாக இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. சரி, அவர் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு அந்த ஸ்பெல்லை போடும்போது நம்ம பார்த்தோம்னா, இது வழக்கமான டிப்பிக்கல் டாக்டர் செஞ்சோட ஸ்பெல் தான். நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி தான் அவரோட ஸ்பெல் இருக்கும். ஸோ இது வழக்கமாக, ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இல்லாமல் இது ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கி சீரிஸில் பார்த்தா டைம் லைன் மாதிரியே இருக்குது. ஒருவேளை டைம் லைனுக்குள்ளே போய் எல்லோரும் மனசுலேருந்து இது அழிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதில் எழுத்து இருக்கதை பார்க்க முடியுது. கன்ஃபார்மாக இது ஏதோ ஒரு மொழியோட எழுத்து தான். பட் அந்த மொழி கன்ஃபார்மாக நமக்கும் தெரியாது, வேறு எதுக்கோ ஒரு இதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மொழியோட எழுத்துனா. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லில் ஏதோ ஒரு மந்திர ஏதோ ஊற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே நமக்கு என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கலையமட்டுக்கு தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு நல்லா தெரியணுங்கிறது. ஸோ டாக்டர் செஞ்சு யூஸ் பண்ணுற எல்லா மேஜிக்கல் ஐட்டமும் மஞ்சள் கலரில் தான் இருக்கும், கோல்டன் கலரில் மின்னும். ஸோ அதுக்கு தான் இதையும் காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டாக்டர் செஞ்சு மேஜிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் என்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சீன் நடந்திருக்கு. பட் அதை நம்ம ட்ரெய்லரில் லைட்டாக காமிச்சும் காமிக்காத மாதிரி முடிச்சிட்டாங்க ஒரே செகண்டில். பட் கன்ஃபார்மாக படத்தில் மிகப்பெரிய சீனாக இருக்கும் அந்த ஸ்பெல்லுக்கும் இதுக்கும் நடுவில். ஸோ அதில் காமிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் செஞ்சோட ஓப்பன் யுவர் ஐஸ் சீன்ஸ் தான் வருது. அந்த சீனில் நம்ம டாக்டர் செஞ்சு டார்க் டைமென்ஷன், அதாவது டோர்மாமு கிட்ட தான் போயிட்டு வந்திருப்பார். ஸோ அதே மாதிரி இருக்கிறத நீங்களும் பார்க்கலாம். ஒருவேளை டோர்மாமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெல் போடும்போது அவங்க இருக்க இடத்த தவிர பாக்கி எல்லா இடமுமே அந்த மாதிரியே மாறதை காமிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஓப்பன் யுவர் ஐஸ் சீன் மாதிரி இவங்க ரெண்டு பேருமே எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி கூட காமிக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் எக்கச்சக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைமென்ஷன் இருக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1, 10 தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மிரர் டைமென்ஷனில் காமிச்ச மாதிரி இதையும் காமிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இது தப்பாக போயிருக்கிறது மோஸ்ட்லி என்ன சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் லைனுக்குள்ளே போய் பீட்டர் பார்க்கரோட நினைவை அழிக்க பார்த்துருக்காரு, அதாவது மற்றவங்கக்கிட்டேருந்து. ஸோ அந்த மாதிரி அழிக்க பார்க்கும்போது இந்த மல்டிவர்ஸ் பிரிஞ்சனால தான் இந்த ஸ்பெல்லு தப்பாக போயிருக்கும். ஏன்னா டைம் லைனுங்கிறது சீரான இருக்கும்ல. ஸோ அவர் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போயிருப்பாரு. கரெக்டாக மல்டிவர்ஸ் பிரிஞ்சனால சீராக இல்லை. ஸோ இவர் பீட்டர் பார்க்கருக்கு ஹெல்ப் பண்ண போகிறனால பீட்டர் பார்க்கரோட ஐடென்டிட்டியில் இருக்க மற்ற எல்லா வேரியன்ஸுமே வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம வில்லன்ஸும் வந்திருக்காங்க பீட்டர் பார்க்கருக்காக. வேரியன்ஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்பைடர்மேன் மற்ற 3 ஸ்பைடர்மேனும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இல்லாட்டி சப்பையாக கூட பீட்டர் பார்க்கர் மேலே பழிய போட்டு முடிச்சிடலாம். எப்படி முடிக்க போகிறாங்கிறத யாருக்குமே தெரியல. பட் இந்த ஸ்பெல்லு ரொம்ப பயங்கரமான ஸ்பெல்லுன்னு வாங்கி வாரியும் கொடுத்தாரு. கன்ஃபார்மாக இது அந்த லைப்ரரியில் இருக்க புக்கில் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கணும்.
அந்த சீக்ரெட் லைப்ரரி புக்ஸில் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கோ டாக்டர் சேஞ்ச் ஒன்றில். ஸோ அதில் ஒன்றே ஒரு புக்கை தான் பார்ப்பார் நம்ம டாக்டர் சேஞ்ச். பட் அதில் எக்கச்சக்க 10 புக்கு கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்றத்தில் தான் இந்த ஸ்பில் இருக்கணும். பட் அந்த 10 புக்குமே நமக்கு கிடைக்காது. சரி, இந்த மாதிரி தான் நமக்கு டாக்டர் சேஞ்சோட ஸ்பெல் இதாக இருக்குங்கிறது தெரியுது. பட் எப்படி இருந்தால் என்ன, டாக்டர் சேஞ்ச் தான் மல்டிவர்ஸ், அதாவது ஸ்பைடர் வர்ஸை உருவாக்கி விட்டுருக்காரு. ஸோ ஸ்பைடர்மேன் வேறு எதுக்கோ போனார், அவரோட பிரச்சனையை சால்வ் பண்ண போனால் அவரே ஒரு புது பிரச்சனைக்கு ஆளாயிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் கிரேசியாக நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த ட்ரெய்லர் எப்போ வர போதுன்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்வலோட நியூஸ் ஸ்பைடர்மேனோட நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு அப்டு டேட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப், பை பை.